இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இருக்கக்கூடிய வேப்பிலைப்பட்டியை சேர்ந்தவர் 24 வயது பெண். இந்த பெண் தன்னுடைய கணவர் வெங்கடேசன் என்பவருடன் வசித்து வருகிறார். அந்த வெங்கடேசன் ஒரு லாரி டிரைவர். இதனால் அவர் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு சென்று விடுவார். 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் வீட்டுக்கே வருவார். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த பெண் தனியாக இருப்பதால் அந்த பெண்ணுக்கு துணையாக மாமனார் பச்சமுத்துவும் மாமியார் தனலட்சுமியும் இருந்திருக்கிறார்கள். அப்படிதான் கடந்த 20ஆம் தேதி வீட்டில் மருமகள் தனியாக இருந்தபோது மாமனார் பச்சமுத்து அந்த மருமகளிடம் போய் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார். அதான் என்னுடைய பையன் வீட்டில் இல்லையே, நீ ஏன் தனியாக கிடந்து கஷ்டப்படுற, என் கூடவா நாம் ஜாலியாக இருக்கலாம் என்று மாமனார் சொல்லியிருக்கிறார். அதற்கு மருமகளோ, மகள் போல நீங்கள் என்னை நினைக்காமல் என்னிடம் இப்படி தவறாக நடக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மாமனார், உன்னுடைய கணவர்தான் அடிக்கடி வெளியூருக்கு செல்கிறானே, அவன் இடத்தில் நான் இருந்து உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் மருமகள் கடும் கோபம் அடைந்திருக்கிறார். மேலும் மாமனாருடைய வக்கிர புத்தி குறித்து தன்னுடைய கணவரிடமும் மாமியாரிடமும் சொல்லியிருக்கிறார். அவர்கள் தட்டி கேட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று நினைத்த அந்த மருமகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கிறது. தன்னுடைய கணவனையும் தந்தையையும் குறை கூறாமல் அந்த பெண்ணையே தரக்குறைவாக பேசியுள்ளனர் அவர்கள். இதனையடுத்து அந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர்கள் நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி வந்து மாப்பிள்ளை குடும்பத்தாரிடம் இது பற்றி கேட்டபோது அவரையும் அசிங்கசிங்கமாக பேசி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள். அதனையடுத்து வேறு வழி இல்லாமல் வாழப்பாடி காவல் நிலையத்தில் அந்த பெண் புகாரும் அளித்திருக்கிறார். விசாரணையில் மருமகளை 3 பேரும் சேர்ந்து தாக்கியது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பச்சமுத்து, தனலட்சுமி, வெங்கடேசன் ஆகிய 3 பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.